திமுகவின் சார்பில் எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும் என்பதை காங்கிரஸ் கட்சி பெரிதாக கருதுவதில்லை என அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் இவிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை மேடை பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதியோடு தொடர் நேரலையும் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு. நடந்த தேர்தலில் பொறுத்தவரையும் இப்போ வந்து காங்கிரஸுக்கு குறைந்த தொகுதி பங்கீடு கொடுக்குற மாதிரி திமுக வந்து பேச்சுவார்த்தை இட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. அது எப்படி பார்க்குறீங்க? கிளப்பிவிடப்படுகின்ற வதந்திகள் எங்களை பொறுத்தவரையில் தொகுதிகள் மற்றும் எண்ணிக்கையினால் நாங்கள் பெருசாக கருதுவதில்லை. ஏனென்றால் ஒரு தொகுதியில் காங்கிரஸ் நின்றாலும் ஒன்றுதான், திராவிட முன்னேற்ற கழகம் நின்றாலும் ஒன்றுதான். எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸை பொறுத்தவரையில் எங்களுக்கு 40 தொகுதிகள் கொடுத்தால் கூட நிற்பதற்கு நாங்கள் தயார். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் எந்த விதமான வேறுபாடும் பார்ப்பது கிடையாது. நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் மதவாத சக்திகளை ஒழிக்க வேண்டும், அவர்கள் இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். அதில்தான் எங்களுடைய வேலை முழுமையாக அதற்காக அமையும். சின்ன சின்ன விஷயங்களில் நாங்கள் ஒருவரை ஒருவர் வசை மாறுவதோ அல்லது கோய்த்து கொள்வதோ கிடையாது. நாங்கள் நாட்டு நடப்புக்கு ஏற்ப தொகுதிகள் அமையும். இப்போ காங்கிரஸ் தொகுதியிலிருந்து அதில் ஒரு தொகுதி மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு தொகுதி கொடுக்குற மாதிரி பேசிட்டு வராங்க. அது எப்படி உண்மைதானா இல்லை எப்படி போயிட்டு இருக்கு? அதை பற்றி ப்ராசஸ்லாம் காங்கிரஸ் தொகுதியில் இல்லை, தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கின்றன. அதில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் என்பதை பற்றி இப்போது முடிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கொங்கு கட்சியிலே முடிவு செய்து விட்டார்கள். அதே போல் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியிலும் முஸ்லீம் லீக்கும் முடிவு செய்து விட்டார்கள். விரைவில் காங்கிரஸ் திமுக கமலஹாசன் ஆகியோர் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் முடிவு. தொடர்ந்து இப்போ மல்லிகார்ஜுன கார்கே வந்து இன்னும் ஒரு வாரத்தில் சென்னைக்கு வரான்னு சொல்லியிருக்காங்க. அதற்குள்ளே வந்து இந்த தொகுதி பங்கீடு இறுதிக்கட்டம் வெட்டிடுமா இல்லை அவர் வந்து தான் இந்த இறுதிக்கட்ட முடிவு எடுக்கப்படுமா? எங்களுக்கு இந்த தேர்தலில் வெற்றி முக்கியம். ஆகவே எண்ணிக்கை எந்தெந்த தொகுதி என்பது இன்றைக்கு அறிவிக்கப்பட்டாலும் அறிவிக்கப்படலாம், நாளை அறிவிக்கப்பட்டாலும் படலாம், அல்லது நாளை மறுநாள் அது செயல்பட்டாலும் ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மோடி கும்பலை ஒழிக்க வேண்டும் என்பது தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை. இப்போ வந்து திமுக வந்து இப்போது நீங்கள் கேட்குற தொகுதியில் தான் குறைஞ்சபட்ச தொகுதி கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களா? எப்படி சார் இப்போ தான் எண்ணிக்கையோ எந்தெந்த தொகுதியோ என்பது முக்கியம் கிடையாது. யார் யாருக்கு எந்த தொகுதியிலே வெற்றி வாய்ப்பு இருக்கின்றதோ அந்த தொகுதிகளை பிரித்து கொடுக்கப்படும். இதிலே ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் உண்மையாலுமே வயதுக்கு மீறிய அளவிலே பெரிய மனதோடு அவர் நடந்து கொள்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ மோடி பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு வருகிறாரு. இதனால் வந்து இந்தியா கூட்டணியில் இந்த இந்த வாக்குறுதி எதனா குறையும் நினைக்கிறீங்களா இல்லை இந்த தேர்தலில் இந்த வாக்குப்பதிவு எதனா குறையும் நினைக்கிறீங்களா? மோடியை பொறுத்தவரையும் நான் பார்க்க விரும்பவில்லை. காரணம் அவரை பார்க்க வேண்டும் என்றால் முகமூடி போட்டுக்கொண்டு தான் பார்க்க வேண்டும். நான் அதை விரும்பவில்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் எனவும் தெரிவிக்கின்றனர். நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சனவன் மற்றும் செய்தியாளர் லட்சுமணன்.